எல்லாருக்கும் ஹை, வெல்கம் பேக் டு ஒன்ட்ராக் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தினது நீங்க அந்த தமிழை பார்த்திருந்தாலே தெரியும், நீங்க ரொம்ப நாளா வந்து எதிர்பார்த்துக்கிட்ட இந்த வீடியோ தான் கிரேஃபிஷ் பிரீடிங் வீடியோ தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட சேனல்ல வந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன், ரெண்டுமே பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருப்பேன், கிரேஃபிஷ் அன்பாக்சிங் வீடியோ. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம வந்து கிரேஃபிஷுக்கு ரொம்ப மெயினானது ஜென்டரை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு அது ஒரு வீடியோ. அண்ட் அதுலயே பாத்தீங்கன்னா வந்து டப் செட்டர், நம்மளோட கிரேஃபிஷ் பாத்தீங்கன்னா வந்து டப்ல தான் இருக்கு. சோ அதோட டப் செட்டப் வந்து எப்படி பண்றது எல்லாமே வந்து கிளியரா வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்க செக் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா வந்து இந்த வீடியோஸ்க்கு இந்த கிரேஃபிஷ் பிரீடிங் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். சோ அந்த வீடியோ வந்து பாத்துட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் தர, மேல ஐ பட்டன்லயே அப்பப்போ வரும், செக் பண்ணி பாத்துக்கோங்க. அது பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுதான் வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து கிரேஃபிஷ் பிரீடிங் பத்தி கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே வந்து பாக்கலாம். நீங்க இப்பதான் வந்து நம்மளோட சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஏன்ட்ட இருக்கக்கூடிய கிரேஃபிஷஸ் வந்து பார்த்தலாம். இது வந்து ஃபீமேல் கிரேஃபிஷ், இப்போ நெட்டில் பிடிச்சி விடுறதுனால இது வந்து ஃபீமேல் கிரேஃபிஷ். ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்சிங் இது வந்து போட்டிருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வரும்போதே மேல் வந்து இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மேல் கிரேஃபிஷ் வந்து வந்துச்சு. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விடுறதுல இதுதான் வந்து மேல். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்ததில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பெருசாகவும், செகண்ட் டைம் வந்து வந்ததில் மேல் வந்து ரொம்ப குட்டியாகவும் எனக்கு வந்துச்சு. பரவாயில்லன்னா நான் ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியாக வந்து கொஞ்சம் கண்டிஷன் பண்ணதுக்கப்புறம் மேல் வந்து ஒரு சைஸ் வந்துடுச்சு. இதுக்கு வந்து ஜெண்டர் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன். டப் செட்டப் அண்ட் ஜெண்டர் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் தான், அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா வந்து நான் மாடியில் டெரஸில் என்னோட டப்ஸில் தான் வந்து இதுக்கு செட்டப் பண்ணி விட்டுருக்கேன். இந்த செட்டப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் தர, மேலே ஐ பட்டன்லேயே வரும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான செட்டப்பில் தான் வந்து விட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து நான் ப்ரீட் பண்ணுறதுக்கே வந்து விட்டேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேஃபிஷஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகி தான் இருக்கும். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி டப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா வந்து இந்த மாதிரி பாட்ஸ் வந்து எதாவது வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா வந்து பிவிசி பைப்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இதுக்கு ஹைடிங் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக தேவை. இது மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஹைட் ஆகி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து லைஃப் பிளான்ஸ் போடுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீடிங் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 இன்ச்சஸ் வந்து இதுக்கு ப்ரீடிங் சைஸுக்கு வந்து இது வந்துடும். 4 to 5 இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீடிங் சைஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து சின்ன மேல் தான் என்கிட்ட இருந்ததுனால சேர்ந்து இருக்கிறது வந்து விட்டேன். பட் அதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேட்டானுச்சு. ஒன்றுமே கிடையாது, ஒரு எம்டி டேங்க் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து கீழே வந்து ஏதாவது சப்ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் மணல் போடுறது ரொம்ப நல்லது. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தனித்தனியாகவே எப்போவுமே வச்சுக்கோங்க. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா விடாதீங்க. தனித்தனியாகவே வந்து ஃபஸ்ட் நல்லா வந்து க்ரூம் பண்ணுங்கள், நல்லா ஃபீடிங் கொடுத்து அதுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்தையும் பிடிச்சி வந்து ஒன்று ஃபீமேல் இருக்க டப்பில் வந்து மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், இல்லைனா மேல் இருக்கிறதுல வந்து ஃபீமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். எப்படி வேணாலும் பண்ணலாம். அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி உங்கள் ஒரு கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வந்து மேட்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அது வந்து நியர்லி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்டக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டில் அதே பொசிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்தையும் வந்து செப்பரேட் பண்ணி போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி தான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு மேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து செப்பரேட் பண்ணிட்டு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு தனி தனித்தனியாக போட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக கூட சொல்கிறேன், ஃபஸ்ட் டைமே நான் இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரீட் பண்ணுறது கூட வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர் ஆன் பில்லர்ஸ் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதை வந்து லைட்டாக தனியில் ஊற வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா கீழே போய்டும், அதை வந்து எடுத்துக்கும். இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம எப்போவுமே பீட்டாக்கெல்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான், மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தனித்தனியாகவே வந்து லாஸ்ட் ஓரில் வச்சுக்கோங்க. ப்ரீடிங் அப்போ மட்டும் ஒன்றா விடுங்க, ஒன்றா விட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டும் வந்து பேர் ஆகிடும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும். இதுக்கு வந்து டே கணக்கு அந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து எதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஒன்று லைஃப் பிளான்ஸ் வந்து அதிகமாக போட்டு கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா விட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து மேட் ஆகிக்கும். அப்படி இல்லை நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு கூட நம்ம பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லாவே வந்து லைஃப் ஃபீடிங் கொடுங்க. லைஃப் ஃபீடிங் மீன்ஸ் உங்களுக்கு பிளட் வார்ம்ஸ்லாம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம், அப்படி இல்லைனா மட்டன் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் பல்லட்ஸே வந்து தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா அதுக்கு ஃபீடிங்லாம் கொடுத்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. கேரட் குக்கும்பர் கூட வந்து இதுக்கு கொடுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இது மேட் ஆகுறது. ஃபஸ்ட் டைம் மேட் ஆனப்போ வந்து எக்ஸே வரல. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டைம் வந்து நான் மறுபடியும் வந்து டேங்க் கிளீன் பண்ணும்போது ரெண்டு டைம் சும்மா கொஞ்சம் நேரம் சும்மா விட்டு வச்சேன். அந்த நேரத்துலேயே வந்து பிரீட் ஆனிச்சு. சரின்னு நான் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே வந்து ஸ்டில் இதே பொசிஷனில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஆரோ மார்க் போட்டு காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா வந்து மேல் மேல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேலோட கிளாஸ் வந்து ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கும், இறுக்கமாக வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி தலைக்கீழ வந்து உங்களுக்கு கவுந்து கிடக்கும். இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் எடுத்து மேட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபெர்டைல் பண்ணும். இது வந்து இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து நடக்கும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மேலே வந்து நடக்கும். ஸ்டில் அதே மாதிரியே உங்களுக்கு அதே பொசிஷனில் இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதுவும் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது கூட வந்து ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா நான் கம்மி நாளாக விட்டு தான் வச்சுருக்கேன். இதுவரையிலும் வந்து எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணது கிடையாது. அந்த ஃபிஷ்ஷஸை ப்ளேட்டிஸ் விட்டு வச்சுருந்தேன், அதுக்கு முன்னாடி கப்பி எல்லாம் விட்டு வச்சுருந்தேன், அதெல்லாம் ரொம்ப நல்லா சர்வே ஆச்சு, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு சில இடத்துல வந்து க்ரே ஃபிஷ் வந்து ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. அது வீக் ஃபிஷ்ஷாக இருந்தால் பிடிச்சி சாப்பிட தான் செய்யும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபீடிங் கொடுத்து நல்லா ஹெல்த்தியாக வச்சு செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா விட்டிங்கனாலே போதும், இது வந்து ப்ரீட் பண்ணிடலாம். எனி டைமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்தையும் ஒன்றாவே விட்டு வைக்காதீங்க. உங்கள்கிட்ட ரெண்டு மேல் இருந்துச்சுனாலும் வந்து அது ஒன்றா விட்டு வைக்க முடியாது. ஃபீமேல்ஸ் வேணால் நீங்கள் கம்யூனலாக விட்டு வச்சுக்கலாம், மேல்ஸை வந்து ரெண்டுத்தையும் வந்து கம்யூனலாக வந்து விட்டு வைக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். நியர்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே வந்து இதே பொசிஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு அது வந்து அது அந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த எனக்கிட்ட வந்து எக்ஸ் ஏன் வரல, அப்படி நடுவில் என்ன ஆச்சு, எல்லாமே நான் வந்து வீடியோட எண்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நியர்லி வந்து ஒரு 2 hours மேலே கூட வந்து இந்த மாதிரி ஸ்டில் அதே மாதிரியே இருக்கும். மேல் பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்குது பாருங்கள், மேலே இருக்கிறது வந்து மேல் கீழே கவுந்து கிடக்கிற மாதிரி இருக்கிறதுல அது வந்து ஃபீமேல். ஃபீமேலோட கிளாஸ் வந்து ரெண்டுத்தையும் வந்து இறுக்கமாக மேல் பிடிச்சிடும், எதுவுமே அது மூவே ஆகாத மாதிரி பண்ணி வச்சிடும் அதில். ஸோ இந்த மாதிரி இருக்கனாலே போதும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்து வந்து எக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டும் வந்து அவ்வளோதான், அந்த மேட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து செப்பரேட் ஆகிடும், உங்களுக்கு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனா வந்து ஒரு இடத்துல இது ஒரு இடத்துலையும் அது ஒரு இடத்துல, இல்லைனா ஃபீமேல் பக்கத்தில் வந்தால் கூட அது அக்செப்டே பண்ணிக்காது, அது பாட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒன்றா விட்டு வைக்கணுன்னாலும் வந்து விட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து செப்பரேட் பண்ணி நான் தனித்தனியாக போட்டுடுறேனா கூட போட்டுக்கலாம். நீங்கள் அது ஃபீமேலுக்கு வந்து எக்ஸ் வர வரலும் கூட நீங்கள் மேல் வந்து ஒன்றாவே விட்டு வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு இது மேட் வந்து ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வரும். எக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிரேஃபிஷ்க்கு இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், அதோடய டெய்ல் பொசிஷன் இருக்குல்ல அதில் தான் வந்து அந்த எக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். எக்ஸ் எல்லாமே அந்த ஸ்ட்ரிம்ப்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரியே எக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி அதோடய டெய்லுக்கு கீழே வச்சுக்கும். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ் வந்து உங்களுக்கு கிரேஃபிஷுக்கு வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே வந்து நீங்கள் எக்ஸ் லைட்டாக தெரியும் போதே வந்து நீங்கள் மேலே வந்து ரிமூவ் பண்ணிடணும். அது வரலும் வேணால் மேலில் வந்து நீங்கள் ஒன்றா விட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மேட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் மேலே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், இது வந்து என்னோடய கிளிப்ஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து எக்ஸ் வந்து அதுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே வந்து அதோட டெய்லுக்கு கீழே வந்து வச்சுக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் மடக்கி இந்த வீடியோ இந்த பிக்சரில் இருக்கல இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கும். நியர்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 15 to 20 days வரலும் வந்து இந்த எக்ஸை வந்து அதே மாதிரியே வச்சு கேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து எக்காக வந்து லே பண்ணாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து குட்டியாக வந்ததுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணும். ஸோ அந்த எக்லேருந்து அது ஃப்ரை அந்த கிரேஃபிஷ் ஃப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரைஸை ரிலீஸ் பண்ணும். ஸ்ட்ரிம்ப் அப்படியே ஸ்ட்ரிம்ப் மாதிரியே தான். கிரேஃபிஷ்க்கு வந்து எக்ஸ் வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த கிரேஃபிஷ் ஃபீமேல் கிரேஃபிஷ் வந்து எக்ஸ் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ் எல்லாமே வந்து அது சாப்பிட்றோம், இல்லைனா ட்ராப் அவுட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும், அது அதோட ஃப்ரைஸ் எல்லாமே எப்படி அந்த டெய்லே கேர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். எல்லாம் அந்த ஃப்ரைஸ் எல்லாம் பொறிஞ்சு வரதுக்கு நியர்லி வந்து உங்களுக்கு 30 days எடுத்துக்கும். 20 days வரல எக்ஸ் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 days வந்து இந்த ஃப்ரைஸ் கேர் பண்ணுற மாதிரி நியர்லி ஒரு 30 to 40 days வரலும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும், அந்த கிரேஃபிஷ் குட்டிங்கை பார்த்தீங்கனாலே வந்து எல்லாமே வந்து அந்த டெய்லே இருக்கு பாருங்க. மதர் வந்து விடாது அது வரலும், அது கூடயே வந்து அந்த மதர் வந்து எல்லா கிரேஃபிஷையும் வந்து அதோட குட்டிங்களை எல்லாமே அதுக்கு டெய்லே வச்சு பாதுகாக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அது கொஞ்சம் ஒரு சைஸ் வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணும். அது வரலும் வந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த நேரத்துலலாம் நீங்கள் மேலே வந்து இதெல்லாம் இன்ட்ரடியூஸே பண்ணக்கூடாது, இதுக்கு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. இதை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா வந்து அது ஒன்று அதோட எக்ஸை வந்து அது சாப்பிட்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதோ இந்த சைஸில் வந்து உங்களுக்கு அந்த குட்டிங்களை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன்று ஃபீமேலோடு வைக்கணுன்னா வைக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
நீங்கள் ஃபீமேலேயும் வந்து செப்பரேட் பண்ணி கூட போட்டுட்டு ஃப்ரைஸை மட்டும் ஒன்றா வச்சா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கலரே இருக்காது. நார்மலாக கோஸ்ட்டுக்கு இந்த கோஸ்ட் ஷ்ரிம்ப்லாம் இப்படி ஒரு கிளாஸ் மாதிரி கலரில் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் வர்றதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது கலரே வந்து பாப்பப் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு அடல்ட் சைஸ் வரத்துக்கு ஒரு 5 மந்த்ஸ் மேலே வந்து தாராளமாக எடுத்துக்கும். இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரிம்ஸ், அதாவது குட்டி குட்டி இந்த ட்ரைடு ஸ்ட்ரிம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேக்ஸ், இது எல்லாமே நீங்கள் சிங்கிங் ஃபுட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். கேரட், கொக்கும்பர், இது எல்லாமே இதுக்கு வந்து கொடுக்கலாம். கிரேஃபிஷ் ப்ரீடிங் வந்து அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் யாராவது கிரேஃபிஷ் ப்ரீட் பண்ணியிருக்கீங்க இல்லைனா இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் எல்லாமே வந்து கிரேஃபிஷ் ப்ரீடிங் பற்றி கம்ப்ளீட்டாக நான் சொல்லியிருப்பேன், கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னோட கிரேஃபிஷுக்கு வந்து என்ன ஆச்சு, எக்ஸ் வந்தது வந்து என்னோடதெல்லாம் காட்டியிருக்க மாட்டேன். என்ன ஆச்சுன்னா வந்து நான் வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன், அதை வந்து இப்போ சொல்லிடுறேன். என்ன ஆச்சுன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்ததே எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டப்பில் தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். டாப் டேங்க்லன்னா கூட வந்து அப்பப்போ வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம், டப்பில் வந்து டாப் வியூலேருந்து தான் பார்க்க முடியும். எதுவும் வந்து அவ்வளோ வந்து நம்ம ஒரு டைம் எடுத்து பார்த்தா தான் தெரியும். நான் வந்து ரொம்ப வந்து ஒரு நாள் வந்து தண்ணி ரொம்ப அழுக்கா இருந்துச்சு, என்ன சரின்னு கிளீன் பண்ணுறதுக்காக எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு கிரேஃபிஷை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு எனக்கு அதில் வந்து எக்ஸ் இருக்கு, கிரேஃபிஷுக்கு வந்து எக் வந்திருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரும் எனக்கு தெரியாது, டாப் வியூலேருந்து சுத்தமாக தெரியல, ஏன்னா அது டெய்லுக்கு கீழே தான் வந்து எக் வந்து வச்சிருக்கோம். அப்போ வந்து எனக்கு கிளியராக வந்து பார்க்கும்போது சுத்தமாக அதுக்கு எக் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த நெட்டில் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வந்து எக்ஸ் வந்துருக்குன்னு. பட் நான் அது தெரியாம வந்து தண்ணி வந்து உடனே மாத்தினதுனால அது என்ன பண்ணிச்சுன்னா அதோட எக்ஸ் எல்லாமே டிராப் அவுட் பண்ணிடுச்சு. இது வந்து ஸ்ட்ரிம்புக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும், நல்லா பெரிடா இருக்க ஸ்ட்ரிம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தும் போது சம்டைம்ஸ் வந்து அதோட எக்ஸ் எல்லாமே டிராப் அவுட் பண்ணிடும். அந்த மாதிரி வந்து இந்த கிரேவிஷன் பாத்தீங்கன்னா வந்து எல்லா எக்ஸையும் வந்து டிராப் அவுட் பண்ணிடுச்சு, அது எல்லாமே வேஸ்ட்டா தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ் கூட என்ன ஆச்சுன்னு தெரியல, பட் நிறைய எக்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸ் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வந்து எல்லா எக்ஸையும் வந்து டிராப் அவுட் பண்ணிடுச்சு. அதனாலதான் வந்து அந்த கிளிப்ஸ் வந்து அட்டாச் பண்ண முடியல. கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. இனிமே வந்து மறுபடியும் வந்து நான் பிரீடிங் போட்டு மேட்டிங் ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் வந்து அது எக் வர வரலாம்னா ரொம்ப வந்து டிலே ஆயிடும். ஆல்ரெடி வந்து நீங்க ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு கிரேவிஷ் பிரீடிங் வீடியோ போடுங்கன்னு, அதனாலதான் வந்து நான் இதை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். கண்டிப்பா வந்து எக்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க வந்து கிரேஃபிஷ் வச்சிருக்கீங்கன்னா என்ன கிரேஃபிஷ் வச்சிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. உங்களுக்கு கிரேஃபிஷ்ல வந்து பிடிச்ச கலர்ஸ் வந்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தவிர்த்து வேற ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.